ஹைதராபாத்தைச் சேர்ந்தவராக அறியப்படும் இஸ்லாமிய தீவிரவாதியான பஹதுல்லா கோரி டெல்லி, மும்பை மற்றும் பிற இந்திய நகரங்களில் பெரிய அளவில் ரயில்களை தடம் புரள செய்யுமாறு தனது ஆதரவாளர்களுக்கு கட்டளையிட்டுள்ளார். நாட்டின் உள்கட்டமைப்பை முடக்குவதற்கு விநியோகச் சங்கிலியை குறிவைக்குமாறும் ரயில் பாதைகள் மட்டுமில்லாமல் நாட்டின் பிற போக்குவரத்து அமைப்பையும் சீர்குலைக்குமாறும் அதனால் பொதுமக்களிடம் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துமாறும் தனது 3 நிமிட வீடியோவில் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதில் பிரஷர் குக்கர்களை பயன்படுத்தி வெடிகுண்டை வெடிக்க வைப்பது என பல்வேறு புதிய தீவிரவாத செயல்முறைகளையும் விளக்கியிருக்கிறார். இந்தியாவின் முக்கிய இந்து தலைவர்கள், உயர் காவல்துறை அதிகாரிகள், இடி மற்றும் என்ஐஏ அதிகாரிகளை கொல்லுமாறும் தற்கொலை படைகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். கடந்த 2 வாரங்களாக பரவி வரும் இஸ்லாமிய தீவிரவாதி பஹதுல்லா கோரியின் வீடியோ சமீபத்தில் நடந்த ரயில் விபத்துகளுக்கும் இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கும் உள்ள தொடர்புகளை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. அபு சுபியான், சர்தார் சாஹாப் மற்றும் ஃபாரு என்று அழைக்கப்படும் பஹதுல்லா கோரியும் அவரது மருமகன் ஷாஹித் பைசலும் தென்னிந்தியாவில் ஒரு வலுவான இஸ்லாமிய தீவிரவாத ஸ்லீப்பர் செல்கள் நெட்வொர்க்கை ஏற்படுத்தியுள்ளனர் என்றும் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பை திட்டமிட்டு நடத்தியதும் தெரிய வந்துள்ளது. தென்னிந்தியாவில் நடந்த பல்வேறு தீவிரவாத செயல்களுக்கு முக்கிய காரணமான பஹதுல்லா கோரி பல வழக்குகளில் தேடப்பட்டு வந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு தப்பி சென்றுவிட்டார். டெலிகிராம் வீடியோவில் இந்தியாவை சீர்குலைக்க அழைப்பு விடுத்திருக்கும் பஹதுல்லா கோரி ISIS என்னும் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புக்கு இந்திய பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து அவர்களுக்கு தீவிர இஸ்லாமிய சித்தாந்தங்களையும் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களையும் கற்பித்து வருவதாக கூறப்படுகிறது. உள்ளூர் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மூளை சலவை செய்து அவர்களை தீவிரவாதிகளாக்கி 2002 தில்சுக் நகர் சாய்பாபா கோவில் அருகே குண்டுவெடிப்பு, 2002 குஜராத்தில் அக்ஷர்தாம் கோயில் தாக்குதல், காட்கோபரில் பேருந்து குண்டுவெடிப்பு, 2005 பேகம்பேட்டில் உள்ள அதிரடிப்படை அலுவலகம் மீது தற்கொலைப்படை தாக்குதல், 2004 செகந்திராபாத் கணேஷ் கோயில் அருகில் குண்டுவெடிப்பு என பல்வேறு தீவிரவாத செயல்களுக்கு பின்னால் பஹதுல்லா கோரி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய தீவிரவாதி பஹதுல்லா கோரியை பாகிஸ்தானின் ISIS பயன்படுத்தி வருவதாக இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். பஹதுல்லா கோரி இப்போது டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் வெளிப்படையாக இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதத்தை தூண்டி வருவதால் மத்திய அரசு நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. எல்லை தாண்டிய தீவிரவாதம் மற்றும் அதற்கான நிதியுதவி போன்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கான நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் கீழ் பாகிஸ்தானை கண்காணிக்கும் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.